வணக்கம் மக்களை வெல்கம் டு கல் அபடி சேனல் ஓகே மக்களை இன்னைக்கு வந்து விக்ரமாயத்தன் கதைகளோட எபிசோட் டுவெண்ட்டி டூ வந்துட்டோம் அண்ட் இந்த எபிசோட் டுவெண்ட்டி டூல வந்து என்ன நடக்கு போது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்ல இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேட்கவே ரொம்ப மேஜிக்கல் மிஸ்ட்ரியான கதை ஸோ இந்த கதையை வந்து நீங்க மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் மக்களே நம்ம வந்து போன எபிசோட்ல இதோட பார்த்து முடிச்சோம்னா நம்மளோட போஜராஜன் வந்து விக்ரமாயுத்தன் சிம்மாசனத்துல இருபத்தி ஓராது படிக்கட்டுல கார் எடுத்து வைக்கிறான் அதோட பார்த்து முடிச்சோம் இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட போஜராஜன் வந்து இருபத்தி ஓராது படிக்கட்டுல கார் எடுத்து வச்ச உடனே அந்த படிக்கட்டுல உள்ள ஸ்வர்ணவல்லி பதுமை வந்து போஜராஜன் நிறுத்தி எங்களோட மகாராஜா விக்ரமாயுத்தன் வந்து இந்திர ஜாலத்தையே கரைச்சு குடிச்சவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கதை அப்படின்னு போஜராஜன் கேக்குறான் அதனால நம்மளோட ஸ்வர்ணவல்லி பதுமையை வந்து கதை சொல்ல ஆரம்பிக்குது முன்னொரு சமயம் மகாராஜா விக்கிரமாயுத்தனும் அவரோட தம்பி பட்டியும் கூடவே சில ராஜ விசுவாசிகளும் சேர்ந்து புனித யாத்திரைக்கு கிளம்புனாங்க அப்படி கிளம்பும் போது காசிக்கும் போனாங்க அப்போ காசியில வந்து கங்கையில நீராடிட்டு காசி விஸ்வநாதரை வழிபட்டுட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க அப்போ கிளம்புற வழியில வந்து ஒரு இளைஞனை வந்து விக்கிரமாயுத்தனும் பட்டியும் பாக்குறாங்க அந்த இளைஞனை பார்க்கும் போது அவங்களுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு ஏன்னா அவன் பார்க்கறதுக்கு பிச்சைக்காரனை போல இருக்கான் அதனால அவனை பார்த்து பரிதாபப்படுறாங்க அப்போ அந்த இளைஞன் வந்து விக்கிரமாயத்தன் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா மகாராஜா நான் வந்து பாக்தாப் அப்படி சொல்ற ஒரு நகரத்துல இருந்து வரேன் எங்களோட பாக்தாத்த வந்து யார் ஆட்சி செய்கிறாங்கன்னா பைசல் அப்படி சொல்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறான் அவரோட படையில சேனாதிபதியாக சில காலங்கள் நான் பணியாற்றினேன் அதுக்கப்புறம் உங்களை பற்றி கேள்விப்பட்ட உடனே உங்ககிட்டயும் கொஞ்ச நாள் நான் பணி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை தேடி வந்திருக்கேன் அதனால தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல விளையா போட்டுத்தாங்க அப்படின்னு அந்த இளைஞன் வந்து விக்கிரமாயுத்தன் கிட்ட கேக்குறான் இதை கேட்டதும் பட்டிக்கு வந்து இந்த இளைஞனோட தோற்றத்துக்கும் அவன் சொல்றதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லையே அப்படி சொல்லிட்டு சந்தேகப்படுறான் அதனால தன்னோட சந்தேகத்தை வந்து பட்டி வந்து விக்ரமாயுதன் கிட்டே போய் சொல்றான் பட்டியோட இந்த சந்தேகத்தை தெரிஞ்சுகிட்ட விக்ரமாயுத்தன் வந்து அந்த இளைஞனை பார்த்து இங்க பாரு உன்னால என்னோட பஞ்ச கல்யாணி குதிரை மேல இருந்து சவாரி செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த என்ன மகாராஜாத்தரே நான் வந்து ஒரு பெரிய படையில வந்து படை தளபதியா பணியாற்றினேன் அப்படி இருக்கும் போது என்கிட்டே ஒரு பஞ்ச கல்யாணி குதிரை இருக்கு நான் வேணா மகாராஜா அந்த குதிரையை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து காட்டுடுமா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு விக்கிரமாயுத்தனும் சரி சொல்றான் அதனால பஞ்ச கல்யாணி குதிரையை வந்து நான் எடுத்துட்டு வரேன் அந்த இளைஞன் ஒரே மறைஞ்சு போயிடுறான் வந்து தகச்சு போயிட்டாங்க என்னடா அந்த இளைஞன் இங்க தின நிட்டு அதுக்குள்ள ஆள அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி பாக்குறாங்க ஆனா அவன் வந்த தடம் கூட தெரியல ஆனா நம்மளோட விக்ரமாயத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் சாதாரண ஆள் கிடையாது சரியான இந்திர ஜாலக்காரன்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வடக்கு திசையில இருந்து ஒரு குதிரை வீரன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரா இதை பார்த்த விக்ரமாயத்தன் வந்து அந்த குதிரை வீரன் கிட்ட நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த குதிரை வீரன் என்ன சொல்றானா அரசர் பெருமானே இது வந்து என்னோட மனைவி நான் வந்து இப்ப என்னோட பகைவர்களை எதிர்த்து போர் புரிய போறேன் அது வரைக்கும் என்னோட மனைவிய வந்து உங்க பொண்ணா பாவித்து அவளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றான் உன இதுக்கு விக்கிரமாயுத்தனும் சரி நீ வந்து போர் புரிஞ்சிட்டு வர வரைக்கும் உன்னோட பொண்டாட்டியே நான் என் பொண்ணா நினைச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வீரன் கிட்ட வந்து விக்ரமாயுத்தன் சொல்றான் உடனே அந்த குதிரை வீரன் வந்து விக்ரமாயத்திற்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்ப போற சமயத்துல வந்து எங்க இருந்தோ இருபதாயிரம் கணக்கான குதிரை வீரர்கள் வந்து படையெடுத்து கையில பெரிய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அந்த குதிரை வீரனை நோக்கி இத பார்த்து அந்த குதிரை வீரன் வந்து ஒரு நொடியில மாயமா மறைஞ்சு போயிடுறான் அதுக்கப்புறம் சில மணி நேரம் கழிச்சு இருந்து குதிரை தலைகளும் மனித தலைகளும் கீழே வந்து விழுது அதுல வந்து தன்னோட கணவனோட தலையை பார்த்து அந்த மனைவி வந்து அதிர்ச்சி அடைஞ்சு தன்னோட கழுத்தை அறுத்துட்டு அங்கே இறந்து போயிடுறா இது எல்லாத்தையும் பார்த்த வீரர்கள் வந்து அதிர்ச்சியில ஒரஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மாயமா மறைஞ்சு போன குதிரை வீரன் வந்து உயிரோட விக்கிரமாயத்தனோட கூடாரத்தை நோக்கி நடந்து வரான் இதை பார்த்த விக்கிரமாயத்தனோட படை வீரர்கள் குழம்பி போறாங்க என்னடா இவன் செத்து போயிட்டா சொல்லிட்டு தானே அவரோட மனைவி கழுத்தறு இறந்து போயிட்டா இப்ப இவன் திரும்பி வந்து தன்னோட மனைவி எங்கன்னு கேட்டா நம்மளோட மன்னர் எப்படி அவனோட மனைவி திருப்பி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு குழம்பி போறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மற்றவங்க நினைச்ச மாதிரியே இந்த குதிரை வீரன் வந்து போய் மகாராஜாத்தனே என்னோட மனைவியை என் கூடயே அனுப்பிவேங்க நான் இப்போ போர்ல இருந்து திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வீரன் வந்து கேட்கிறான் அதுக்கு விக்ரமாயுத்தன் வந்து பதிலுக்கு ஏதோ சொல்ல வரும்போது அந்த சமயத்துல வந்து பாக்தாத் நகரத்துல இருந்து பைசல் மகாராஜா அனுப்பிச்சு வச்சதா சொல்லி சில வீரர்கள் வந்து எண்ணற்ற பரிசு பொருட்களை எடுத்துட்டு வந்து வந்து பாக்குறாங்க பாத்துட்டு எங்களோட மன்னர் வந்து உங்களுக்கு இந்த பொருட்களை பரிசா குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறாங்க அதுக்கு விக்ரமாயத்தன் வந்து இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் இந்த குதிரை வீரனுக்கே கொடுங்க அப்படி சொல்லி சிரிக்கிறாரு அதுக்கு அந்த குதிரை வீரனும் பதிலுக்கு சிரிக்கிறார் உடனே விக்ரமாயத்தன் வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ இந்த குதிரை வீரன் செஞ்சு காட்டியதே இந்திரஜாலம் அப்படின்னு சொல்றாரு இந்திரஜாலம் ஒண்ணும் கிடையாது கண் கட்டி வித்தருக்குல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாயத்தன் சொன்னதும் அந்த குதிரை வீரன் வந்து முன்பு பார்த்த அந்த பிச்சைக்கார இளைஞன் தோற்றத்தை அடையிறான் அடைஞ்ச பிறகு தான் செஞ்ச விபரீதமான நாடகத்துக்காக மன்னிப்பு கேட்கிறான் அதுக்கு நம்மளோட விக்ரமாயத்தன் வந்து அவன் செஞ்ச அற்புதமான இந்திரஜாலத்துக்காக அவனுக்கு நிறைய பொற்காசுகளை பரிசா கொடுக்குறாங்க அதுக்கு அந்த இளைஞனும் விக்ரமாயந்தனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறான் அதுக்கப்புறம் நம்மளோட விக்ரமாயந்தனும் உச்சினி மகாலிபுரத்துக்கு கிளம்பி அவரோட பரிவாரங்களோட போறாரு இப்படினு இந்த கதையை ஸ்வர்ணவள்ளி பதமையை வந்து போஜராஜன் கிட்ட சொல்லி முடிக்குது சொல்லி முடிச்சிட்டு போஜராஜனை பார்த்து எங்களோட மகாராஜா விக்கிரமாயத்தன் மாதிரி உனக்கும் இந்திரஜாலம் தெரியுமா இல்ல நானும் கொஞ்சமாச்சு இந்திரஜாலத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த படிக்கல கால் எடுத்து வை அப்படின்னு சொல்லுது ஆனா நம்மளோட போஜராஜனுக்கு வந்து இந்த விக்கிரமாயத்தனோட கதையை கேட்டு அப்படியே மெய் செலுத்திடுச்சு ஏன்னா விக்கிரமாயத்தனோட திறமையை பார்த்து அவனே வியந்து போயிட்டான் அப்படி இருக்கும்போது அவனால எதுவுமே சொல்ல முடியல அதனால சிம்மாசனத்துல இருபத்தி ரெண்டாவது படிகட்டுல அப்படியே கால எடுத்து வச்சிட்டான் ஓகே மக்களே இந்த கதை வந்து ஃபுல்லா கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ சோ மச் இந்த மாதிரி கதை வந்து உங்களை தவிர வேற யாராவது பிடிக்கும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அண்ட் மக்களே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டுடியோல பார்க்கலாம் ஸோ ஸ்டே டியூ மக்களே பாபா சி யூ